வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் கிளிநொச்சி வலய கல்வி அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் என்னும் வினாத்தாள் கொத்திலிருந்து. பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினாக்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோன்றிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அளவீடுகள் தொடர்பான வினாக்களில் பகுதி ஒன்று பியில் எவ்வாறு வினா வரலாம், பகுதி ஒன்று பி ஏயில் வர்ற வினாக்கள் தொடர்பாக ஏற்கனவே தெளிவாக கதைத்திருந்தோம். இப்போ நாங்கள் பகுதி ஒன்று பியில் வரக்கூடிய வினாக்கள் எவ்வாறு வரலாம் அப்படின்றத கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். பகுதி ஒன்று பியில் வரக்கூடிய வினாக்கள் வந்து கூடுதலாக நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தப்பட்டு தான் எங்களது கணக்கு வரும். எங்கள் கணிதத்தில் மெயின் பிரதான நோக்கமே அதுதான் பிள்ளைகள். எங்களது நடைமுறை வாழ்க்கையில் இந்த கணிதம் தொடர்பான எண்ணக்கருக்களை எவ்வாறு பயன்படுத்துவோம் அப்படின்றது தான் கணிதத்தின் மிகப்பெரிய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே தான் வரும். அதுலேயும் முக்கியமாக வீட்டு தோட்டம், பாடசாலை மைதானம் அப்படின்ற அந்த காணி, அதாவது நிலப்பகுதியோடு சம்மந்தப்பட்டு கூடுதலாக வரும். குளம் அமைக்கப்பட்டுள்ளது, இல்லை பூங்கா, சிறுவர் பூங்கா அப்படி என்று வரும். இல்லை என்றால் ஒரு இலச்சினை, இலச்சினை என்ன தெரியுது, லோகோ, நாங்கள் இந்த ஃப்ரிவேட் மேன் நெஞ்சில் பெடலா குத்தியம், இல்லையண்டா ஞாபக சின்னங்கள், அந்த மாதிரியான உருவங்களோடு சம்மந்தப்பட்ட சிறிய உருவங்களோட, அது சென்டிமீட்டரில் இருக்கிற அளவீடுகளாக இருக்கும். அந்த மாதிரியான உருவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு நடைமுறை வாழ்க்கை கேள்வி தான் இங்கே வரும். சரி, இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் அப்படி என்று சொன்னோம்னா, மொத்த பரப்பளவு இரண்டு தலைவருக்களை சேர்த்தால் போல தான் இருக்கும். அதாவது கூட்டு தலைவரு அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு விதமான தலைவருக்கள், ஒன்று செவ்வகம், இல்லை கூடுதலாக செவ்வகம் வருவது மிகவும் கூடுதலாக இருக்கும். ஆனால் செவ்வகம் தான் வரவணும் என்று இல்லை பிள்ளைகள், சில நேரம் இணைகரம் வரலாம். மிக அடுத்ததாக சாய் சுதரம், சாரி சரிவகம் வரலாம். இந்த ரெண்டும் வருமா, செவ்வகம் இல்லைன்னா இணைகரம் இல்லைன்னா சரிவகம். இந்த தலைவருக்கள் இந்த பரப்பளவை காண்பதற்கான சூத்திரங்கள் தெரியணும். இந்த மூன்று விதமான தலைவரு செவ்வகமாக இருந்தால் நீளம் தர அகலம் பரப்பளவுக்கு தான், சுற்றளவுக்காக ஒரு நாளும் சூத்திரம் பாடமாக்க தவிர, சுற்றளவாக இருந்தால் அது சுற்றியுள்ள நீளங்கள்ந்த கூட்டுத்தொகை. எந்த ஒரு தலைவருவாக இருந்தாலும் சுற்றியுள்ள நீளங்களை கூட்டினோம்னா சுற்றளவு வரும் அப்படின்றது தான் அது இந்த சூட்சமம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். பரப்பளவுக்கு சமன்பாடு வச்சுக்கொள்ளுவோம். செவ்வகமாக இருந்தால் நீளம் தராகலம், இணைகரமாக இருந்தால் ஒரு இணைகரத்தந்த பரப்பளவு அப்படி என்று பார்த்தோம்னா, இணைகரத்தந்த பரப்பளவு அடித்தர செங்குத்துயரம், அடி இந்த நீளம் தர செங்குத்துயரம். அதே ஒரு சாய் சதுரமாக இருந்தால், சாரி சாய் சதுரம் இல்லை சரிவகமாக, சரிவகமாக இருந்தால் பிள்ளைகள், சரிவகமாக இருந்தால் சரிவகத்தந்த பரப்பளவு சமாந்தர பக்கங்களந்த கூட்டுத்தொகை, தர அரை தர சமா அரை முதல் அரை அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம் அப்படின்றதை நீங்கள் சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கை பார்த்துருவோம். இந்த இவ்வளவும் 12, இந்த அளவும் 8, செங்குத்துயரம் ஒரு 5, இந்த பரப்பளவு என்ன அப்படி என்றால், நாங்கள் நேரடியாக சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரை தர சமாந்தர பக்கங்களை நேர கூட்ட முடியுமெண்டா கூட்டியே போட்டுருவோம், கோவையாக எழுதாமல். 12, 8, 20 தர செங்குத்துயரம் 5, இங்கே வெட்டக்கூடியதாக இருக்குது 10, 10 தர 5, 50 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி என்று வரும். சரிதான பிள்ளைகள். அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு இந்த தலைவருக்கள் இந்த பரப்பளவுகளில் காண தெரிஞ்ச அளவில் இருக்கணும். சரி, இதை தெரிஞ்சால் தான் நாங்கள் இந்த மாதிரியான கணக்குகளை அணுகலாம், உள்ளே போகலாம். சரி, அடுத்தது இதை விட இதுக்குள்ளே அடுத்ததாக வரப்போகிறது எங்களிந்த வட்டம் தொடர்பான, வட்டத்தில் இருக்கிற பரப்பளவு. வட்டத்தில் பரப்பளவு மிக மிக முக்கியமாக கட்டாயம் அதுக்குள்ளே இருந்தே ஆகும். வட்டத்திருந்த பரப்பளவுக்கான சூத்திரம், வட்டம் ஒன்றிருந்த பரப்பளவுக்கான சூத்திரம், உள்ளே இருக்க ஏரியாவுக்கான சூத்திரம் பையார் வர்க்கம், பரப்பளவுக்கான சூத்திரம் பையார் வர்க்கம். அதே வில்லுந்த நீளத்துக்கான சூத்திரம், சில நேரம் தேவைப்படும் வில்லுந்த நீளத்துக்கான சூத்திரம் 2πr. இங்கே பாருங்க, இதில் ஒரு இடத்துல வர்க்கம் வந்தால் இங்கே 3க்கு 2 வராது. பிறகு சமன்பாட்டில் ரெண்டு இடத்துலையும் 2πr வர்க்கம் அப்படின்ற சூத்திரத்தையும் பயன்படுத்துகிறாங்க சில மாணவர்கள். அது இல்லைன்னு சொல்கிறேன், வர்க்கம் வந்தால் பரப்பளவுக்கான சூத்திரம், 3க்கு 2 வந்தால் சுற்றளவுக்கான சூத்திரம். அப்படியே தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க, சுற்றளவுக்கான சூத்திரத்தில் வர்க்கம் வராது. வர்க்கம் வந்தால் என்னென்ன 6 வர்க்கம் ஒரு நீளத்துல வர்க்கம் என்று வர்றது இங்கே வரும், பரப்பளவுக்கு தான் வரும். அதை தெளிவாக வச்சுருந்தீங்க. சரி சரி, விஷயத்துக்கு வரும். எங்களுக்கு எப்போவுமே முழுவட்டமாக தான் இருக்க போகிறதில்லை பிள்ளைகள், கூடுதலாக அது வந்து அரை வட்டம், கால் வட்டம், ஒரு அரைச்சிறை
ஆரச்சிறை அந்த மாதிரியான பரப்பளவு தான் எங்களுக்கு வரும். இப்போ இந்த ஆரச்சிறை இந்த பரப்பளவு அப்படின்னு வந்தால் முழுவட்டத்தின் பரப்பளவு வந்து அரைவாசி. பரப்பளவுன்றது உள்ளே இருக்க ஏரியா பிள்ளைகள். பரப்பளவுன்ற எண்ணக்கருவம் முதல்ல சரியாக விளங்கணும். பரப்பளவுன்றது உள்ளே இருக்க ஏரியா. அப்போ உள்ளே இருக்க ஏரியா அந்த பரப்பளவுன்றது முழுவட்டத்தின் ஆரச்சிறைன்றதெல்லாம் இல்லை அரைவட்டம்னு சொல்லலாம். அரைவட்டத்தின் பரப்பளவு சமன் முழுவட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் 2πr² வர்க்கம் இன் அரைவாசி. பையர் வர்க்கத்தின் அரைவாசி என்று நான் போட்டிருக்கேன். சில பேர் அரை தர பையார் வர்க்கம் என்று போடுறாங்க. அப்படி பயன்படுத்துகிறத கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க, இது நல்லதாக இருக்கும். பையார் வர்க்கம் தர அரை ஆட்ட அரைவட்டத்திருந்த பரப்பளவு. சரி, இப்போ அரைவட்டத்திருந்த சுற்றளவு அப்படின்னு வந்தோம். சுற்றளவு தொடர்பாக எங்களுக்கு இருக்கிற ஒரே விளக்கம் இதுதான் பிள்ளையர். சுற்றியுள்ள நீளங்கள் இந்த கூட்டுத்தொகை சுற்றளவு. அப்போ சுற்றளவு அப்படின்றது நாங்கள் எப்படி நேரடியாக காண்றது அப்படின்னா, இதில் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த வளைந்த வில்லுந்த நீளம் தெரியாது. இந்த வளைந்த வில்லான் 2πr இருந்த பாதி, அதாவது முழுவட்டமாக இருந்தால் 2πr, அது இந்த பாதியாக இருக்கும். ஆகவே வில்லின் நீளம், சுற்றளவு இல்லையா, வில்லின் நீளம் 2πr இன் அரைவாசி. நாங்கள் இங்கே அரை என்றது, நான் இங்கே அரை வட்டத்திருந்த பகுதி அரைவட்டமாக இருக்குனாடி அரை போட்டிருக்கேன். இல்லை என்றால் இது ஒரு அரைச்சிறை, இல்லை கால்வட்டமாக இருந்தால் கால் போட்டிருப்பேன். உதாரணத்துக்கு இது ஒரு கால்வட்டமாக இருந்தால் இதே சமன்பாட்டில் இந்த பின்னுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கால் என்று மாற்றிருப்பேன். அந்த முழுவட்டத்தின் கால் பங்கு, முழுவட்ட வில்லிந்த நீளத்தின் கால் பங்கு அப்படின்ட்டு கால் என்று போட்டிருப்பேன். இதே அரைச்சிறையாக இருந்தால், அதாவது கோணம் கோணம் தான் தெரியுது, பங்கு சரியாக தெரியலன்னா 360 டீட்டாண்டு போட்டால் அந்த பங்கு பின்னம் தரும். அதனாடி அந்த சமன்பாடுகளை பயன்படுத்துவேன். இந்திரவந்தான் பிள்ளையர் சூட்சமம். இதில் சில நேரம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கும், வெட்டி எடுக்கப்பட்டால் மீதி காணணும், மீதி காணிக்க கழிக்கணும். சில நேரம் சேர்க்கப்பட்டிருக்கும், சேர்த்திருந்தால் கூட்டணும். அந்த அடிப்படையை விளங்கினால் நாங்கள் இந்த கணக்களை மிகவும் தெளிவாக பார்க்கலாம். மிக மிக குறைவாக இதுக்குள்ள பைதகரஸ் தேற்றமும் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. மிக மிக குறைவு வரும் என்று நான் கன்ஃபார்ம் பண்ணல. மிக மிக குறைவாக பைதகரஸ் தேற்றமும் வரும். பைதகரஸ் தேற்றம் எங்கே வரும் அப்படின்றா, செங்கோண முக்கோணத்தில் பைதகரஸ் தேற்றம் பெறும். அதில் இரண்டு பக்கங்கள் இந்த நீளம் தந்துட்டு மூன்றாவது எந்த பக்கமாக இருந்தாலும் அதை காணக்கூடிய மாதிரி நாங்கள் இருக்கணும். அதாவது செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படின்றதை நாங்கள் எப்போதுமே காணக்கூடிய மாதிரி இருக்கணும். நாங்கள் பார்க்க போகிற இந்த மூன்று கல்வியிலையும் பைதகரஸ் தேற்றம் இல்லை. ஆகவே உங்களால் நீங்கள் இன்னும் இந்த வினாத்தால் செய்து பார்க்கலைன்னா தயவு செய்து கீழே வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பாருங்கள். அந்த மூன்று கல்வி தான் இந்த வீடியோவில் வழங்கப்படுத்தியிருக்கோம். அந்த மூன்று கல்வியையும் செய்து பார்த்து நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்கோ, கட்டாயம் வீடியோ பிரயோசனமாக இருக்கும். இல்லைன்னா எங்களோட வைபர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொண்டாலும் உங்களோட கல்வி நடவடிக்கையில் நாங்களும் ஒரு சிறிய பங்காளனாக இருப்போம் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்துக்கு முடியவில்லை. வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள உருவானது 30 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவான மைதானம் ஒன்றில் ஒரு முனையில் ஒரு சைடில் 14 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு அரைவட்ட வடிவம் மேடை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேடை தவிர்ந்த பகுதிகளில் புற்கள் வளர்க்கப்பட்டுள்ளது. படத்தை பார்க்க உங்களுக்கு விளங்குது. இந்த முழுமையாக செவ்வக வடிவமான மைதானம், மைதானம் செவ்வக வடிவமானது, அதில் ஒரு அரைவட்ட வடிவத்தில் மேடை அமைக்கப்பட்டிருக்கு. சரி, முதலாவது கேள்வி, அரைவட்ட வில் எக்ஸ் ஒய்யின் நீளம் ஜாது, அதாவது இந்த நீளத்தை கேள்விடுது. எக்ஸ் ஒய் இந்த நீளம்ன்றது வில் என்று சொல்லியிருக்கு. எக்ஸ் ஒய் என்று சாதாரணமாக சொல்லியிருந்தால் இந்த பகுதி இந்த நீளம், ஆனால் வில் என்று சொல்லியிருக்கு. வில் இந்த நீளம்ன்றது இந்த நீளத்தை கேள்விடுது. இந்த நீளத்தை நாங்கள் காணணும்டா, முதல்ல அரைவட்டத்திலிருந்து ஆரை காணணும். அரைவட்டம் என்று வந்தால் மிகவும் கவனமாக இருக்கும் பிள்ளைகள். அங்கே தரப்பட்டது கூடுதலாக விட்டமாக இருக்கும். இங்கே தரப்பட்டது விட்டம் 14. ஆகவே ஆரை என்றது மையத்திற்கும் பருத்திக்குமான தூரம், அது 7 மீட்டர். ஆகவே வில்லின் நீளம் முழுவட்ட 2πr இந்த அரைவாசி. வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr, இது இன் அரைவாசி தர அரை, 2 தர பை 22 × 7 அரை 7. அப்போ 7 ஒருக்காதான், என்ன இதில் ஒருக்காதான் இருக்குது, தர அரை இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்குது. 7 மீட்டர் பட்டுப்படும், 2 பட்டுப்படும். ஆகவே 22 என்ன அழகு பிள்ளைகள், மீட்டர். அங்கே இருக்கிற எல்லா அளவுகளும் மீட்டர். ஆகவே இங்கே 22 மீட்டர் என்று வரும். எது வில்லு இந்த நீளம் 22 மீட்டர். இல்லை 22 மீட்டர் என்ற விடையை நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் சூத்திரத்தில் சரியாக பிரிவிடும். இந்த வரைக்கு தான் பிள்ளைகளா, சூத்திரத்தில் சரியாக பிரதியிடுவதற்காக ஒரு புள்ளியும் இறுதி விடைக்காக ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள் கிடைக்குது. சரி, இரண்டாவது கழிவு போவோம். புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவு யாது, எங்கே புல் வளர்க்கப்பட்டிருக்குது, இந்த மேடை தவிர்ந்த பகுதியில் தான் புல் வளர்க்கப்பட்டிருக்கு. சரி, நான் இப்போ கண்டதை இங்கே கொண்டு வந்து படத்துக்குள்ளே போட்டுருவேன். இந்த நீளம் 22. சரி, புல் வளர்க்கப்பட்ட பகுதி அப்படின்றத நான் இப்படி கோடு போட்டேன்னா இங்கேருந்து வலிக்கணும்னா, எக்ஸிலேருந்து வலிக்கணும்னா சி,
சி, அப்புறம் சியிலேருந்து டி, அப்புறம் டியிலேருந்து ஏ, ஏயிலேருந்து பி, திரும்ப எக்ஸ் பியிலேருந்து ஒய், அப்புறம் வையிலேருந்து இந்த பக்கத்தால் எக்ஸை நோக்கி போகணும். அதாவது நேர போகையில் அது புல்வர்க்கப்பட்ட பகுதி இந்த சுற்றுலா பண்ணுறது. சாதாரண மைதானத்து சுற்றுலா வர கொஞ்சம் கூட தான் இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இதில் எங்களுக்கு எந்தெந்த நீளங்கள் தெரியாது அப்படின்னு பார்த்தா, இப்போ 22ன்றதை கண்டிருக்கேன், ஆகவே 22 உங்களுக்கு தெரியும். இது 30ன்னா மேலே இருக்கிறவர் 30, அதையும் போட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரியாதது இந்த துண்டும் இந்த துண்டும். சரி, நடுவாக சென்டராக இருந்தால் மொத்தமாக, சென்டரில் இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்லை, மொத்தமாக இந்தளவும் சேர்ந்து மொத்தமாக 20. இங்கே பாருங்க, இது 20 20, அதில் 14 போக மீதம் 6. 6 2 பிரித்தா 3 3 2 போட்டாலும் ஓகே. பிள்ளைகளை இந்த சொல்லையில் நடுவண்டு இல்லைன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் 6 ஞாபகம் வச்சுக்கொள்வோம். அதுதான் சரியான முறை. இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் 6 அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் சுற்றளவுக்கு வருவோம். சுற்றியுள்ள நீளங்கள் இந்த கூட்டுத்தொகை கூட்டிடுவோம். நான் அங்கே நீங்கள் அதை படத்தை பார்த்துக்கொள்ளுங்க. யார் யாரை கூட்ட போகிறோம்? 20 30, அந்த ரெண்டு நீளங்களுக்காக 6, பிற வில்லுந்த நீளத்துக்காக 22, பிறகு திரும்ப மேலே இருக்க 30. இந்த அளவுத்தையும் கூட்டினா சுற்றுலா வெறும் ஸ்கூட்டினா வெறும் விட பிள்ளைகள் 108 மீட்டர். 108 மீட்டர் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள். இந்த கோவை செய்கவழி கூட தான் பிள்ளைகள், விடைக்கு தனியும் 1 புள்ளி தான், மொத்தமாக 2 புள்ளி. சரி, புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு யாது? புல் வளர்க்கப்பட்ட பகுதி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம், அதாவது ஒரு செவ்வகத்திலேருந்து ஒரு அரைவட்டத்தை வெட்டி அகற்றப்பட்ட ஒரு கூட்டுத்தள உருவம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த வடிவத்தந்த பரப்பளவை காணணும்னா உண்மையில் நாங்கள் நேரடியாக சூத்திரத்தை பயன்படுத்தலாது, இதில் 3 கட்டமாக செய்யணும். அதாவது செவ்வகத்திருந்த பரப்பளவை கண்டு, பிறகு அந்த அரைவட்டத்திருந்த பரப்பளவை கண்டு, மீதியை காணும். இதுதான் மெதட் பிள்ளைகள். செவ்வகத்திருந்த பரப்பளவுலேருந்து அரைவட்டத்திருந்த பரப்பளவை கழிக்க வேண்டும். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் செவ்வகத்திருந்த பரப்பளவை நாங்கள் காணலாம், மிச்சம் எல்லாம் காணலாம். 3 கட்டமாக தான் செய்யணும். ஆகவே இந்த பகுதியை வந்து நான் 3 பிரிக்கிறேன். முதலாவது செவ்வகத்தின் பரப்பளவு, நீளம் தர அகலம், நீளம் 30 அகலம் 20, பெருக்கினா 600 சென்டிமீட்டர் மீட்டர் வர்க்கம். சரி தானே. அடுத்தது அரைவட்டத்திருந்த பரப்பளவு, அரைவட்டத்தின் பரப்பளவு முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம், இது அரைவட்டமாக இருக்கிறனாடி அது வந்து அரை பையார் வர்க்கம் தர ஐ, பை என்றது 22 7, அரை வந்து 7, ஆகவே 7 வர்க்கம் 7 தர 7, தர அரை அரை தான். இங்கே வெட்டக்கூடியது பிள்ளைகள் 7 பட்டுப்படும். இந்த 2 22 பட்டுப்பட்டால் 11 முறை, ஆகவே 77 மீட்டர் வர்க்கம் என்று வரும் இந்த அரைவட்டத்திருந்த பரப்பளவு. சரி, ஆகவே மீதி தான் எங்களுந்த ஏற்ற பரப்பளவு, அந்த புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு. ஆகவே மீதி இல்லை புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு நம்மளே இருக்கலாம். 600 நாங்கள் 77 கழிக்கணும். இங்கே இதில் இல்லை பிள்ளைகள், கடன் எடுத்தால் இது 9 இது 10. அதாவது இவர் போய் இவர்கிட்ட கேட்பார், இவர்கிட்ட இருக்காது, இவர் இன்னொரு ஆட்டை வாங்கி தென்னட்டை வாங்கி 10 அதில் 1 கொடுப்பார், இவர் 10 இவர் 9. சரி தானே. 9 7 போனால் 3, 10 7 போனால் 3, இங்கே 9 இருக்கும், 9 போனால் 2, இங்கே 5 கொடுத்தவரனாடி 523 மீட்டர் வர்க்கம். 523 மீட்டர் வர்க்கம் என்ற விடையை எடுத்திருந்தோம். மேலே 3 புள்ளி கிடைக்கணும், ஆனால் நான் 2 புள்ளி தான் இதுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 புள்ளிகள் போட்டுக்கொள்ளுங்க. 600 கண்டதுக்காக இந்த இரண்டையும் கண்டு கழிக்கணும் என்று போடுறதுக்காக 1 புள்ளியும், இறுதி விடைக்காக 1 புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள் உங்களுக்கு நான் வழங்குகிறேன். கூடுதலாக ஸ்கீமின் படி 3 புள்ளி வழங்க வேண்டி இருந்திருக்கும், ஆனால் இங்கே அங்கால கேள்விகள் 5 கேள்விகள் இருக்கிறனாடி 2 படி வழங்க வேண்டி இருக்குது. சரி, 4வது கேள்விக்கு போவோம். அரைவட்ட கேள்வி பெருசாக இருக்குது, பயந்துட தேவையில்லை. அரைவட்ட பகுதியின் விளிம்பு வழியே எக்ஸிலிருந்து வை இல் முடிவடையுமாறு 2 மீட்டர் இடைவெளியில் மின்குமல்கள் பொருத்தப்பட வேண்டியிருந்தால் பொருத்தப்பட வேண்டிய மின்குமல்களின் எண்ணிக்கை யாது? எங்கே அரைவட்ட பகுதியின் விளிம்பு வழியே, விளிம்புண்டா அந்த வில் வழியே, என்ன விளிம்பு வழியே எக்ஸிலிருந்து ஆரம்பித்து வை முடிவடையுமாறு, வையின் முடிவடையுமாறு 2 மீட்டர் இடைவெளியில் மின்குமல்கள் பொருத்தப்பட வேண்டியிருப்பதால் பொருத்தப்பட வேண்டிய மின்குமல்களின் எண்ணிக்கை யாது? இதில் நீங்கள் யோசிக்கலாம், விளிம்பு வழியே என்ன, நாங்கள் நேரே எக்ஸ் வைக்கு கிரிகளாக இருந்தேன், இங்கே கேட்கப்படுற எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் என்னண்டா பிள்ளைகள், இந்த வில் வழியே நீங்கள் ஒரு மின்குமல்களை பொருத்த போகிறீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, அலங்காரத்துக்காக 2 மீட்டர் இடைவெளியில் மின்குமல்கள் பொருத்த போகிறீங்க அப்படின்றா, இதில் எத்தனை மின்குமல்கள் பொருத்தலாம்?
சரி, இந்த இட நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த மாதிரியான கேள்வி, இந்த தூண்கம்பங்கள் நடுவது, கொடிக்கம்பங்கள் நடுவது, மின்குமல்கள் பொருத்துவது, இந்த மாதிரியான கணக்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விடயம், இதில் நீங்கள் இப்போ ரெண்டால் பிரிக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். 22 ரெண்டால் பிரித்தால் 11 ஒரு விட விரும்பலையே, அந்த 11 என்னெண்டா 11 இடைவெளிகள், 11 2 மீட்டர் இதில் இருக்குது அப்படின்றது தான் இது இந்த விளக்கம். 11 மின்குமல்கள் இல்லை, மின்குமல்கள் அதை விட ஒன்று கூட தேவை. சரி, சொல்கிற விளங்குது. அப்போ நீங்கள் முதல்ல ஏன் ஒன்று கூட தேவைன்றது நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு இது வெறும் 4 மீட்டர் நீளமான கம்பு ஒரு பாதை, இதில் நீங்கள் 2 மீட்டர் இடவெளியில் மின்குமல்கள் நடப்போகிறீங்க, எத்தனை மின்குமல்கள் தேவை? இதில் ஒன்று ஸ்டார்ட் ஒன்று, எண்ட் ஒன்று, நடுவில் ஒன்று. இப்போ ரெண்டு பேருங்க, 2 இடவெளி ஆனால் தேவையான மின்குமல்கள் ஒன்று கூட 3 தேவை. இதே 6 மீட்டர் ரெண்டா 3 இடவெளி தேவையான எண்ணம் ஒன்று 4 மின்குமல்கள் கூட, அதாவது ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஒரு மின்குமலை நாங்கள் கூட கொடுக்கணும். ஜாயின் பண்ணுனா இடவழியும் மின்குமல்களும் இந்த எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கேருந்து இங்கே இந்த வழியை இப்படியே நாங்கள் பொருத்திருந்தோம்னா இடைவெளியும் மின்குமல்கள் இந்த எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறார் எக்ஸிலேருந்து ஆரம்பித்து வையில் முடிவடையுது அப்படின்றா இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான், திரும்ப போகையில் அப்படின்றத தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். அப்போ இந்த கேள்வியை எப்படி செய்கிறது அப்படின்னா, நாங்கள் இங்கே நாங்கள் பிரித்து காண்றது இடைவெளி அப்படின்றே போடுவோம். இடைவெளி 22 ரெண்டால் பிரித்தால் 11 இடைவெளி இருக்கும், ஆகவே தேவையா இப்படித்தான் செய்யுங்க பிள்ளைகள், இந்த மாதிரி இந்த கணக்கு இப்படியே செய்யுங்க. தேவையான மின்குமல்களின் எண்ணிக்கை 11 ஒன்றை கூட்டி 12 மின்குமல்கள், 12 மின்குமல்கள் என்ற விடைக்காகும். செய்கவழி எது இருந்தாலும், செய்கவழியோடு இருந்தால் 2 புள்ளி, தனிவடை இருந்தால் 1 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். 11+1 கிடந்தால் கூட அது கூட செய்கவழி தான். ரைட். மைதானத்தை விஸ்தரிக்கும் நோக்கில் ஏடியை ஒரு எல்லையாக கொண்டது, இது ஏடி எல்லை, அந்த விஸ்தரிக்க ஏடி ஒரு எல்லையாக இருக்கணும், இஞ்ச இவர் ஒரு எல்லையாக இருக்கணும், ஏடியை இப்படி படத்தில் வந்து கீறி பார்த்துருவோம். ஏடியை ஒரு எல்லையாக கொண்டதும் நீட்டப்பட்ட பிஏயின் மீது ஓர் எல்லை உடையதுமான, நீட்டப்பட்ட பிஏ, பிஏயை நீட்டணும், பிஏயை நீட்டுற பிஏ இங்கேருந்து வருது, அப்படியே நீட்டினா இங்கால போகும். நீட்டப்பட்ட பிஏயில் ஒரு மற்ற எல்லை இருக்கக்கூடிய மாதிரியும் உடையதுமான மைதானத்தின் பரப்பளவின் கால் மடங்கு பரப்பளவை கொண்ட செங்கோண முக்கோண வடிவிலான காணி ஒன்று அமைக்கப்பட வேண்டியுள்ளது. காணியின் பருமட்டான படத்தினை மேலே உள்ள உருவில் வரைந்து உரிய அளவீடுகளுடன் அதில் காட்டுக. சரி, நாங்கள் இப்போ செங்கோண முக்கோணம் பெறணுமெண்டா இங்கே 2 எல்லை தெரிஞ்சிட்டு, ஆகவே 3வது செங்கோண முக்கோணமாக பெறணுமெண்டா கட்டாயம் இதே ரெண்டையும் இணைக்க வேண்டியது தான். இந்த செங்கோண முக்கோணம் வந்துட்டு சரி அளவீடுகளுடன் குறிஞ்சி காட்டுகின்ற 2 பேர் தேவை. ஒன்று முக்கோணமாக இருந்தால் அடி செங்கு உயரம், இதில் செங்கோணமாக இருக்கிறனாடி இவர் செங்குத்து உயரம் உங்களுக்கு தெரியும், இது 20, ஆகவே அடி இந்த நீளத்தை காண வேண்டியிருக்கு. இது அடி என்று எடுத்தால் அடியில் என்ன செங்குத்து உயரம் மாறியும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இது நான் எக்ஸ்டெண்ட் போட்டுக்கொண்டு இதை காண்றதுக்கான வேலையில் இறங்க போகிறேன். இதை காண்றதுக்கான வேலை என்னண்டா பிள்ளைகள், மைதானத்திருந்த பரப்பளவு இந்த கால் மடங்கா, மைதானத்திருந்த பரப்பளவு மைதானம்ன்ற முழு ஏரியா பிள்ளைகள், அதாவது இதையும் சேர்த்து அரைவட்டத்தையும் சேர்த்து நீங்கள் குழம்பிக் கொள்ள வேண்டாம். பாருங்கோ, செவ்வக வடிவ மைதானம், மைதானம் செவ்வக வடிவமாக மைதானம் என்ன, அப்போ மொத்த ஏரியா வந்து 600 இந்த கால் பங்கு, 600 4 பிரித்தால் 150, இல்லை நீங்கள் வேறு இடத்துல கூட போட்டுக்கொள்ளலாம். இது இந்த பரப்பளவு 180 மீட்டர் வர்க்கம். அதை வச்சு கொண்டு தான் நான் இந்த எக்ஸை காண போகிறேன், அந்த வேலையை இந்த இடத்துல செய்கிறேன். முக்கோணியின் பரப்பளவு சமன் அரை தர அடி தர செங்குத்துயரம். முக்கோணந்த பரப்பளவு இந்த முறை தெரியும் 180, அரை என்றது அரைதான் பிள்ளைகள், அடி என்றது தான் தெரியாது எக்ஸ், செங்குத்துயரம் 20. சரி, இங்கே வெட்டக்கூடியது 10, ஆகவே 10x இந்த பக்கம் சொல்லிக்கணும், எக்ஸும் 10 10x 150. இப்போ இந்த 10 அங்காள அனுப்பினா x 150 10 பிரித்தால் 15 என்று வரும், ஆகவே அந்த அடி இந்த நீளம் கண்டுபிடிச்சாச்சு 15 மீட்டர். இந்த 15 மீட்டர்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி பிள்ளைகள், அதை கொண்டு போய் படத்தில் குறித்து சரியாக படமில்லை, படத்தில் குறிக்கணும் இல்லை, ஏதோ ஒன்று இந்த 15 மீட்டர்ன்றது இருக்கணும், படம் சரியாக கீறப்பட்டிருந்தால் ஒரு புள்ளியாக மொத்தம் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்குது. கொஞ்சம் பெரிய கேள்வியாகவே இருக்குது, சில நேரத்தில் ஒரு புள்ளிகள் கூடவே கொடுத்துருக்க வேண்டும். ஆனாலும் நீங்கள் இந்த ஸ்கீமின் படி 10 கேள்வி தான், 10 புள்ளிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த அடிப்படையில் 10 புள்ளிகளுக்கும் போட்டுக்கொள்ளுங்க, எத்தனை 10க்கு வந்தேன். சரி, 2வது கேள்வி போவோம். ABCD என்பது சரிவக வடிவிலான ஒரு பூந்தோட்டமாகும், அதன் ஒரு பக்கத்தில் ADE எனும் கால்வட்டம், காலன்றதுக்கு அது பின்ன வடிவத்தையும் போட்டிருக்கு, குளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பூந்தோட்டத்தின் பகுதியின் பரப்பளவை காண்க. இப்போ இது வந்து இரண்டும் இரண்டு பகுதி, இது குளம்
இது பூந்தோட்டம். பூந்தோட்டத்தின் வடிவம் என்ன வடிவம் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, அது சரிவக வடிவம். ஆனால் கொஞ்சம் சரிவகம் மற்ற மாதிரி இருக்கிற சரிவகம், இரண்டு பக்கங்கள் சமாந்தரமானது. அது பார்வையில் தான் தெரியுதுலையோ, சமாந்தரம்ன்றதுக்கான அடையாளங்கள் அங்கே எதுவுமே இல்லை. என்றாலும் இது ரெண்டும் சமாந்தரம்ன்றே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது ரெண்டு பக்கங்களும் சமாந்தரமானது. பரப்பளவு கேட்ட அரைதர சமாந்தர பக்கங்களும் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம், எது செங்குத்துண்டா இங்கலையும் செங்குத்து தாம்பளையும் செங்குத்து உயரம் 12. ஆகவே பூந்தோட்டத்தின் பரப்பளவை நாங்கள் கண்டுடலாம். சரிவகத்தின் பரப்பளவு, பூந்தோட்டம் வந்து சரிவக வடிவமாக இருக்கிறாடி, சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அரை அரை தான் பிள்ளைகள், சமாந்தர பக்கங்கள் யார் யார் அப்படின்னா 19, 14 கூட்டி நான் ஒரேசா போட்டுறேன், நீங்கள் அதில் அடைப்புக்குள்ளே போடலாம். 33 தர செங்குத்து உயரம் 12. இங்கே வெட்டக்கூடியதாக இருக்கும், இந்த 12 மட்டுப்பட்ட 6 பெருக்கினால் 198 மீட்டர் வர்க்கம் என்று வரும். இந்த இறுதி விடையை நீங்கள் சரியாக கண்டிருந்தால், 198 மீட்டர் வர்க்கம் பெறப்பளவு இந்த சூத்திரத்தை போட்டு கண்டிருந்தால் உங்களுக்கு இதற்காக இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுது. இறுதி விடைக்காக ஒரு புள்ளி, பிரதி இருவதற்காக ஒரு புள்ளி. ரைட், இரண்டாவது கேள்விக்கு போவோம். குளம் அமைக்கப்பட்டுள்ள பகுதியின் பெறப்பளவு யாது? குளம் வந்து என்ன வடிவம்? அரைவட்டம், கால்வட்டம். கால்வட்டத்தின் பரப்பளவு, அதை தான் சுற்றி வளைச்சி கேட்பாங்க, அப்படி தான் கேட்பாங்க பிள்ளைகள். அதான் விஷயம், கால்வட்டத்தின் பரப்பளவு, கால்வட்ட பரப்பளவு. முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம், இது கால்வட்டமாக இருக்கிறனாடி அது இந்த காவாசி. பை என்றது 22 × 7, ஆரை நாங்கள் காணணும், போய் பார்த்துட்டு வருவோம். ஆரையை, ஆரி என்றது மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம், மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் தான் இந்த தூரம் 14. ஆகவே இங்கேயும் ஒரு ஆரி இருக்குது, அதையும் குறித்து வச்சுக்கொள்ளுங்க, பின்னுக்கு தேவை, கட்டாயம் தேவை. ஆரி இதுவும் ஆரே தான், இந்த ஆரையும் 14 மீட்டர். விஷயத்துக்கு வருவோம். ஆகவே இங்கே ஆரைக்கு பதிலாக நான் 14 போட போகிறேன். அப்போ ஆரையின் வர்க்கம் என்றதுக்கு 14 × 14 × 4 அப்படின்னு வரும். வெட்டக்கூடியது இங்கே வெட்டினா 2 முறை, இங்கே வெட்டுறன் 2 முறை, இங்கே வெட்டுறன் 11 முறை. வெட்டி பழகுங்க பிள்ளைகள். 11 × 14 154 மீட்டர் வர்க்கம் என்று வரும். இது குளத்தந்த பரப்பளவு. குளத்தந்த பரப்பளவை காண்றதுக்கு ஒரு புள்ளி, செய்கவழிக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். ரைட், உருவின் சுற்றளவு யாது? உருவின் சுற்றளவை நாங்கள் வருவோம் என்றால், உருவின் சுற்றளவுக்கு பிரச்சனை, சுற்றியுள்ள நீளங்கள் தான் உருவின் சுற்றளவு. இதில் சில நீளங்கள் தெரியாது. இப்போ இந்த உதாரணத்துக்கு, இப்போ இந்த நீளம் தெரியாமல் இருந்தது, நான் ஆனால் அதை கண்டுட்டேன், 14 மீட்டர். இந்த நீளம் தெரியும், சுற்றியுள்ளதில் 19 தெரியும், இந்த 13 தெரியும், இந்த வில்லின் நீளம் தெரியாது. வில்லின் நீளத்தை கண்டுட்டு தான் நாங்கள் சுற்றளவை நோக்கி போகலாம். அதனாடி வில்லின் நீளத்துக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி வில்லின் நீளத்தை காண போகிறோம், கண்டுட்டு சுற்றளவை நோக்கி போக போகிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். உருவின் சுற்றளவு சமன்ன்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் போய் என்னத்தை காண போகிறோம்? வில்லின் நீளம், வில்லின் நீளத்தை காண போகிறோம். அதாவது கால்வட்ட வில்லின் நீளம், வில்லின் நீளம் முழுவட்டமாக இருந்தால் 2πr. இது ஒரு கால்வட்டமாக இருக்கனாடி அது இந்த காவாசி. 2 × 22 × 7 தர ஆரை 14 தர கால். இங்கே வெட்டக்கூடியது இது 2 புள்ளிகள், இதுக்கு மேலே இங்கே வெட்டலான் 2, அங்கே வெட்டினான் 2. ஆகவே இதுக்கு மேலே வெட்டுறது கொண்டும் இல்லை, 22 மட்டும்தான் இருக்குது. பெருக்கி மேலே போட்டு விட்டால் 22 மீட்டர் ரெண்டு வரும் வில்லின் நீளம். வில்லின் நீளம் வந்து 22 மீட்டர். இனி சுற்றியுள்ள நீளங்கள் எல்லாத்தையும் கூட்டணும். வில்லின் நீளத்தை காண்றதுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைச்சிடும் புள்ளிகள். சுற்றியுள்ள நீளங்களை கூட்டி எழுதுறதுக்காக, சுற்றியுள்ள நீளங்களை கூட்டி எழுதுறதுக்காக உங்களுக்கு ஒரு புள்ளி தான், அது செய்க வழிக்காண்டி ஒரு புள்ளி தான். நான் இதில் நீங்கள் படத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. 22, 14, 12, 19, 13 உள்ளதையும் கூட்டினா எனக்கு விடையாக வருது 80 மீட்டர் அப்படின்னு வருது. நான் எல்லா பக்கங்களையும் கூட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்ப முருகா பிள்ளைகள், இது 22, 14, 12, 19, 13 உழவு நிலத்தையும் தான், உழவு நிலத்தையும் கூட்டினா தான் சுற்றுலா. இந்த இடையில இருக்க உள்ளே இருக்கிற 14 சம்பந்தம் இல்லை, கூட்டினா மொத்தமாக 80 மீட்டர். அதுக்காக ஒரு புள்ளி, மொத்தம் 3வது வினாவுக்காக 3 புள்ளி உங்களுக்கு வழங்குறேன், நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ரைட், 4வது கேள்விக்கு போகும்டா. குளம் அமைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனாகவும் ஏடியை ஒரு பக்கமாகவும் கொண்ட செவ்வக வடிவான பூந்தோட்டம் ஒன்று அமைக்க வேண்டுமெனின் செவ்வகத்தின் அளவீடுகளும் இருக்குது. எது ஏதோ எது ஒரு பக்கமாக இருக்கணுமாமண்டா, ஏடி ஒரு பக்கமாக இருக்கணுமாம். எங்கே இருக்குது ஏடி? இங்கே இருக்குது. ஏடியை ஒரு பக்கமாக இருக்கணும். ஏடி தானே சொன்னது பார்ப்போம்.
ஏஇ இப்படி இல்லை, ஏஇ ஒரு பக்கமாக இருக்கணும்னா, ஏஇயே ஒரு பக்கமாக இருக்கிற செவ்வகம்னா கட்டாயம் இந்த மாதிரியான ஒரு செவ்வகம் தான் இருக்கணும். அந்த செவ்வகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா குலத்தந்த பரப்பளவுக்கு சமனாக இருக்கணும். குலத்தந்த பரப்பளவு 154 என்ற நாடி, செவ்வகத்தந்த பரப்பளவு 154 இருக்கணும். எங்களுக்கு என்ன தெரியும், இது இந்த ஒரு நீளம் தெரியும் 14, அகலத்தை கண்டுட்டோம்னா சரி எக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன், அகலத்தை காண்றதுக்கான வழிக்கு போகிறோம். செவ்வகத்தின் பரப்பளவு சமன், செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். இந்த முறை செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும் 154, நீளம் தெரியும் 14, அகலம் தான் தெரியாது எக்ஸ். ஆகவே எக்ஸ் சமன் 154 பிரித்தால் 11 முறை அப்படி என்று வரும். ஆகவே 11 மீட்டர், இந்த 11 மீட்டரையும் கண்டு கொண்டு போய் நீங்கள் படத்தில் போட்டால் உங்களுக்கு மொத்தமாக நான் 3 புள்ளி வழங்குகிறேன். சில நேரத்தில் இந்த கேள்விக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்குது. சரி, 11 மீட்டர் அப்படின்றதை காண்பதற்காக 2 புள்ளிகளும், அந்த படம் சரியாக கீறப்பட்டிருந்தால் 1 புள்ளியுமாக மொத்தம் நான் 3 புள்ளியும் உங்களுக்கு வழங்குகிறேன். ரைட், மூன்றாவது கழி, அதாவது இந்த பகுதி வந்து கடைசி கழிக்கு வந்திருக்கோம். அருகிலுள்ள பூந்தோட்டமானது செவ்வக வடிவ பகுதி இசிஐ விட்டமாக கொண்ட அரைவட்ட பகுதியையும் கொண்டுள்ளது. ரெண்டு பகுதியை கொண்டிருக்காம ஒரு செவ்வக பகுதி, ஒரு அரைவட்ட பகுதி. ஆனால் இது என்ன பூந்தோட்டம், என்ன மொத்தமாக பூந்தோட்டம், அருகிலுள்ள பூந்தோட்டமானது, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பூந்தோட்டம். என்ன போன முறை பார்த்தது அப்படி இல்லை பிள்ளைகள், அது ஒரு பூந்தோட்டம் வர குளம் வர, இந்த கேள்வியை வாசிக்கைக்கே நீங்கள் தெளிவாகிடணும். அருகிலுள்ள பூந்தோட்டமானது செவ்வக பகுதியையும் பிஐ ஒரு விட்டமாக கொண்ட அரைவட்ட பகுதியையும் கொண்டது, ரெண்டுமே பூந்தோட்டம். அரைவட்ட வில் ஈஸ் டிசி இன் நீளம், அதாவது வில்லுந்த நீளம் கேள்வது இடிசி என்றது இது, வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr, அது நேரவாசி. ஓகே, விஷயம் என்னென்னா அரைவட்டமாக இருந்தால் கூடுதலாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விட்டம் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்டா பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்லிக்கேன் விட்டம் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். விட்டத்தை வச்சுக்கொண்டு நான் காணலாது, நாங்கள் என்னத்தை காணணும்டா கட்டாயம் இந்த ஆரியை காண வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில் இது வந்து 20, இது எத்தனையாக இருக்கும், 42 இருக்கும், 42 இந்த பாதி 21 தான் இந்த வட்டத்திருந்த அரைவட்டத்திருந்த ஆரி. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த வில்லுந்த நீளம் முழுவட்டமாக இருந்தால், வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr, இது ஒரு அரைவட்டமாக இருக்கிறனாடி 2πr தர அரை, ரெண்டு தரப்பாய் 22 × 7 தர அரை 21 தர அரை, இங்கே வெட்டக்கூடியதை வெட்டிடுவோம் பிள்ளைகள். இங்கே 21 இதை வெட்டுப்பட்டால் 3 முறை, இங்கே வெட்டினா 2 வெட்டுப்படா, 22 × 3, நீங்கள் எப்படி வெட்டியிருந்தாலும் இதே வெட்டு தான் வரும் பிள்ளைகள். விட உண்டு 66 மீட்டர் என்று வரும். 66 மீட்டர் என்ற நீங்கள் விடையை எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்குது. சூத்திரத்தில் பிரதியிடுவதற்கு 1 புள்ளி, விடைக்காக 1 புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது, போட்டுக்கொள்ளுங்க. சரி, இரண்டாவது கேள்விக்கு போவோம். இடிசி வழியே ஈயிலிருந்து ஆரம்பித்து சீயில் முடிவடையுமாறு 6 மீட்டருக்கு ஒரு மின்குமிழ் கம்பம் நடப்பட வேண்டி உள்ளது, நடப்பட வேண்டிய கம்பங்களின் எண்ணிக்கை யாது. எங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீயில் முடிக்கணும். மொத்த நீளம் கண்டிருக்கோம், அதை கொண்டே படத்தில் போட்டுருவோம். இது 66. சரி, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் பிள்ளைகள், இந்த இடைவெளியைத்தான் எங்களுக்கு பிரித்து காண்பதன் மூலம் எங்களுக்கு வரப்போகிறது இடைவெளி. அங்கே 66 6 பிரித்தால் 11 இடைவெளி வரும். ஆகவே இடைவெளி என்று தான் போடுவோம், கம்பங்களின் என்ன மின்குமிழ்களின் எண்ணிக்கை இல்லை, இடைவெளி. 66 6 பிரித்தால் 11 இடைவெளி இருக்கும். ஆகவே தேவையான கம்பங்கள் 11 ஒன்றை கூட்டணும், அதாவது எண்டு கொண்டு போகணும் இல்லை ஸ்டார்ட்டு கண்டு யோசிக்கலாம், ஒன்றை கூட்டினுமெண்டா 12 மின்குமிழ்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். 12 என்ற விடையை நீங்கள் எடுப்பதற்காக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளி 2 புள்ளிகள். இடைவெளியை காண்றது நீங்கள் காண்டிருக்கலாம், காணாமல் போகலாம். 11 + 1 என்றது வரி போடுறதுக்காக 1 புள்ளியும், இறுதி விடைக்காக 1 புள்ளியுமாக மொத்தம் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுது. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். பூந்தோட்டத்தின் பரப்பளவு யாது, பூந்தோட்டத்தின் பரப்பளவு வந்து நாங்கள் 2 கட்டங்களாகத்தான் காணும். பூந்தோட்டம்ன்றது இங்கே நான் முதல் சொன்ன நான் வடிவ வழங்கப்படுத்தி நான் நினைக்கிறேன். பூந்தோட்டம்ன்றது இந்த 2 தளவுறுப்புகளையும் சேர்த்தது தான் பூந்தோட்டம். பூந்தோட்டத்தின் பரப்பளவுன்றது 2 பகுதி, செவ்வகத்தின் பரப்பளவை தனியை கண்டு அரைவட்டத்தின் பரப்பளவை தனியை காணணும். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் நீளம் தர அகலம், செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். செவ்வகத்தின் பரப்பளவு வந்து நீளம் வந்து 20, 42, அகலம் வந்து 20, பெருக்கினா
840 மீட்டர் வர்க்கம். சரிதானே? இது ஆட்ட செவ்வாதந்த பரப்பளவு. செவ்வாதந்த பரப்பளவு காண்றதுக்கு நீங்கள் 1 புள்ளி எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக 840. நீங்கள் அங்கே நேர கூட்டைகள் கூட போட்டிருந்தால் கூட அந்த சரி வரும். சரி, அடுத்தது அரைவட்டத்தின் பரப்பளவு. முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம். இது அரைவட்டமாக இருக்கிறனாடி அது வந்து அரைவாசி. பையன்றது 22 7, அரை வந்து 21 21 21 அரையின் வர்க்கம் தர அரை. இங்கே சுருக்குறன் பிள்ளைகள், இங்கே வெட்டினா 7 வெட்டினா இங்கே 3 முறை, இங்கே வெட்டினா 11 முறை. ஆகவே பெருக்கக்கூடியது இப்போதைக்கு 2 பேரை பெருக்குவோம். 11 தர 3 33, 33 தர 21, 33 21 பெருக்கினால் உங்களுக்கு விடையாக 693 வருது. விடையாக 693. 693 என்ற விடையை எடுப்பதற்காக மீட்டர் வர்க்கமாக 693 என்ற விடையை எடுத்ததற்காக உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். சரி, 1 புள்ளி வழங்கப்படும். இப்போ மொத்த பரப்பளவு, இந்த ரெண்டையும் கூட்டணும். 840 693 கூட்டணும். கூட்டினா 3 1 மிச்சம், 10 14 1 மிச்சம், மிச்சம் இல்லை தானே, 13 1 மிச்சம், 9 15 அப்படின்னு வரும். 1533 என்ற விடையை எடுத்து முழுமையான புள்ளி உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த இறுதி விளவும் இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான, அதாவது 840 இதில் இருக்குது ஆகவே அதுக்கான 1 புள்ளி, 693 இதில் இருக்குது ஆகவே அதுக்கான 1 புள்ளி, கூட்டி வர்ற விடைக்காக 1 புள்ளியுமாக மொத்தம் 3 புள்ளி வழங்கப்படுது. ஆனால் இறுதி விடை மட்டும் இருந்தால் உங்களுக்கு அதற்காக 1 புள்ளி தான் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கடைசி 4வது கேள்விக்கு போவோம். அரைவட்ட பரப்பளவிற்கு சமனான பரப்பளவை கொண்ட செவ்வக பகுதி ஒன்று எல்லை ஏபி ஆக கொண்டு, எல்லை ஏபியாக இருக்கணுமா, இங்கே இருக்கு ஏபி, இது அந்த செவ்வகத்த எல்லை வந்து ஏபியாக இருக்கணும், ஒரு எல்லை ஏபியாக கொண்டு மைதானத்துடன் சேர்க்கப்படுகின்றது. அப்படின்னா வெளியில் இருந்து தான் வருது, சேர்க்கப்படுகின்றது. சேர்க்கப்பட்ட பகுதியின் அகலத்தை கண்டு அதனை தரப்பட்டுள்ள உருவில் பருமட்டாக வரைகிறது. ரைட், அகலத்தை காணணும் இல்லையா? அப்போ செவ்வகம் சீர்க்கப்படுதுன்றா கட்டாயம் இங்கே வெளியிலே தான் இருந்திருக்கணும். இந்த செவ்வகத்தை நீங்கள் கீறிப்பீங்க. சரி, எங்களுக்கு என்ன தேவை, நீளம் தெரியும் 42, இப்போ எங்களுக்கு தேவை அகலம். அகலத்தை நான் எக்ஸ் என்று போட்டுக்கொண்டு இந்த எக்ஸை காணுறதுக்கான வழியிலே பார்க்குறேன். சரி, எங்களுக்கு என்ன தெரியும்னா இது இந்த பரப்பளவு தெரியும். இது வந்து அரைவட்டத்திருந்த பரப்பளவுக்கு சமன். அரைவட்டத்திருந்த பரப்பளவு நாங்கள் 693 கண்ணான். ஆகவே இங்கே 693 போட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இப்போ சமன்பாட்டுக்கு போவோம். இது அந்த புதிய செவ்வகத்தின் பரப்பளவு சமன். நீளம் தர அகலம், நீளம் 693, ஆனால் நான் அதை போட போகிறதில்லை. என்னடா எனக்கு பெருக்கிறது பிரிக்கிறது எல்லாம் கஷ்டம். ஆனால் அந்த 693 வர்றதுக்கான ஒரு பெருக்கல் கோவை எழுதியிருந்தேன், ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த 693 இந்த பெருக்கைக்கே இந்த 13 தர 21 அப்படின்னு தான் போட போகிறேன். ஏன்னா 13 21 பெருக்கினா 693 தான் வரும். இப்படி போட்டால் என்ன பிரியோசனம் பண்ணால் வெட்டுறதுக்கு சுவமாக இருக்கும். அந்த நாடி அந்த 13 தர 21 தான் நான் இதில் கொண்டு போட போகிறேன். தரப்பளவுக்கு பதிலாக 33 முழுக்கோவையாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. 33 தர 21, நீளம் வந்து 42, அகலம் தெரியாது, எக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன். இப்போ எக்ஸை காண்றதுக்கு இந்த 42 அங்கே போய் பிரிக்கும். எக்ஸ் சமன் அந்த கோவை 33 தர 21, இந்த எக்ஸ் 42 பிரிக்கும். இந்த 42 பிரிக்க இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். எது எது வெட்டப்படுமோ, நான் 21 வெட்டினா இங்கே 2 முறை, அங்கே 1 முறை. 33 வெட்டையில் மூண்டா வெட்டையிலாது, ஆனால் பிரிக்கலாம், வெட்ட முடியாது ஆனால் பிரிக்கலாம். பிரித்தா 33 ரெண்டால் பிரித்தா இதில் 1 முறை, 16 32 அங்கே அளவு உண்டு, அந்த மூண்டை பிரித்து அரை 16.5 மீட்டர் அப்படின்ட்டு வரும். 16.5 மீட்டர் அப்படின்றத காண்பதற்காக 2 புள்ளிகள் கிடைக்கிது. அந்த கோவை எல்லாம் எழுதி மினக்கெடுக்கிட்டீங்க விழு, அதற்காக 2 புள்ளியுமாக படம் கீறுவதற்காக 1 புள்ளி. அந்த படத்தில் இந்த விடையை கொண்டு வந்து போட்டிருந்தாலும் ஓகே, போடாட்டியும் ஓகே, 16.5 போட்டுக்கொள்ளுங்க. அதனெல்லாம் 16.5 மீட்டர் அப்படின்றத காண்பதற்கு 1 புள்ளி, படத்துக்காக 1 புள்ளி, காண்பதற்கு 2 புள்ளி, படத்துக்காக 1 புள்ளியுமாக மொத்தம் 10 புள்ளிகள் இந்த வினாவுக்காக கிடைச்சிருக்கு. 10க்கு எத்தனை, 30க்கு எத்தனை என்றதை கீழே கொமெண்டில் பதிவிடுங்க. பதிவிடும் போது பேர் ஊர் என்றதை முக்கியமாக பதிவிடுங்க, இந்த இடம்ன்றதை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்தி அவர்களை எங்கள் இந்த குழுக்களில் இணைத்து கொண்டு அவர்கள் இந்த கல்வி செயற்பாட்டுக்கும் நீங்களும் ஒரு உதவியாளனாக இருங்க அப்படின்றத கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.